Hello viewers, welcome to VM Samayal. VM Samayal la iniki paneer vachi oru pulao dhaan panna poren nanu. Adukku vandu oru 150 la irundhu 160 gram ulla paneer. Idhu vandu homemade paneer dhaan na eduthu vechirukken. Adula konjama manjathoolu, melagathoolu, inji pondu paste, mallithoolu இதெல்லாம் கால் டீஸ்பூனுக்கு குறைவாக சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம பிசறிக்கலாம். நான் ஆனியன் வந்து நறுக்கி வச்சுருக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நல்லா மேக்னேட் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து நம்ம மேக்னேட் பண்ண பன்னீரை இதில் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் ரெட் கலர் ஃபுட் கலர் வந்து லேஸாக ஒரு 1 இன்ச் போட்டிருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா போடணும்னு அவசியம் கிடையாது. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம நான் இன்னைக்கு இந்த குக்கரில் தான் பண்ண போகிறேன். இது வந்து டாக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மெட்டலில் வந்து பண்ணினது குக்வேரு. இது நல்லா பெருசாக இருக்கும். நான் இதில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். நான் இந்த குக்கர் வந்து சர்ஜிக்கல் பண்ணுற அந்த மெட்டீரியல் இதில் பண்ணினது. இது நாங்கள் குக்கரி கிளாஸ் போனப்போ இதை அம்மா வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இந்த குக்கரு ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணுங்கள், அதிக நேரம் குக் பண்ணிடாதீங்க, ஹார்ட் ஆகிடும். அவ்வளோதான், ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம புலாவை தாளிச்சிடலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஸ்டாரு, ஜீரகம், பிரியாணி இலை நான் 2 கிராம் சேர்த்துருக்குறேன். ஒரு பட்டை, 2 ஏலக்காய். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்த்துக்குவோம். பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். நான் 400 அரிசியை வந்து பாஸ்மதி ரைஸை வந்து குக் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ரைஸோடையே வந்து கொஞ்சமாக புதினா, கிராம்பு, ஏலக்காய், பட்டை ஒரு துண்டு, கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன், அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி, புதினா அது 1 கால் கைப்பிடி அதையும் அதோட சேர்த்துருக்கேன். நான் 7 பச்சை மிளகாவை சேர்த்துருக்குறேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது சின்னதாக இருக்கிறதுனால நான் 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். நான் 1 தக்காளி வந்து போட்டிருக்கிறேன், அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டு வதக்குங்க. நான் ஆல்ரெடி சாதத்தில் போட்டிருக்கேன், இது வதங்குறதுக்கு மாத்திரம்தான் நான் இப்போதைக்கு உப்பு போட்டிருக்கிறேன். நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதோட சேர்த்துட்டேன். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற ரைஸையும் இதோட சேர்த்துடலாம். பாருங்கள், பாஸ்மதி ரைஸு வடித்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது 400 கிராம் இருக்கும். பாருங்கள் வியூவர்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம குக் பண்ணது தான் பாஸ்மதி ரைஸு, அதனால் நம்ம அதிக நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம இதில் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் வியூவர்ஸ், சூப்பரான பன்னீர் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் ரைஸில் வந்து புதினா கொஞ்சோண்டு, 1 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நான் வேக வச்சு வடித்து வச்சுட்டேன் முக்காவேக்காடுக்கு. அதனால் சீக்கிரமாக குக் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். விவசாயம் செழிக்கட்டும், நாட்டு மக்கள் அனைவரும் நலமுடன் இருக்கட்டும். தேங்க்யூ வியூவர்ஸ்.